இங்கே நத்தால் தாத்தா போலே இருக்கின்றார் ஒருவர். அவர் லக்ஷாய் லக்ஷி லக்ஷி தானே லக்ஷி. அதனால் நத்தால் காலத்திலே பல்வேறு கார்டுகளை நாங்கள் உருவாக்க முடியும், ஆக்கங்களை உருவாக்க முடியும். அந்தந்த காலப்பகுதிக்கேற்ப தாங்களே தங்களுடைய கைகளால் இந்த ஆக்கங்களை ஓவியங்களை உருவாக்க முடியும். இப்பொழுது லக்ஷி இங்கே இருக்கின்றார். ஒரு வித்தியாசமான பெயர், என்ன அர்த்தம் உங்களுடைய அப்பாவிடம் கேட்போம் இதற்கான அர்த்தம் என்னவென்று. சரி, அதனால் நாங்கள் இங்கே லக்ஷியை இணைத்துக் கொண்டோம் இந்த நிகழ்ச்சியிலே. சிறு பிள்ளைகளுக்கு ஏற்ற விதத்திலே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி வருகின்றோம். வீடியோக்களை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் எங்களுடைய இந்த யூடியூபை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்களும் எங்களுடைய யூடியூபில் நிகழ்ச்சிகளை பார்வையிட முடியும், நிறைய பேரை நாங்கள் சம்பந்தப்படுத்திக் கொள்ளலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் செய்து கொள்ளலாம், ஏனையவர்களுடன் நீங்கள் பகிர்ந்து இந்த விடயங்கள் பற்றி விளங்கிக் கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். புதிய விடயங்கள் நிறையவே இருக்கின்றன அறிந்து கொள்வதற்கு. எனவே நாங்கள் இப்பொழுது வரைவோமா? வரைவோம். சரி, இப்பொழுது பேனையை எடுத்துக்கொள்வோம், கிளிப்பை வேகமாக கலட்டுவோம். அப்படி கலட்டி சிறிய விடயங்களை மிகவும் இலகுவாக நாங்கள் வரைந்து கொள்ள முடியும். இந்த டிபி கிட்ஸின் ஊடாக அந்த விடயங்களை தான் போதிக்கின்றோம். எனவே நான் சொல்வதை நீங்கள் வரைய வேண்டும், சரியா? சரி, நாங்கள் இப்பொழுது வரைய போகின்றோம். நத்தால் தினத்தன்று ஞாபகம் வரக்கூடிய பொருட்கள் உங்களுக்கு தெரியும். பரிசு பொருட்களை பேக்கிலே வைத்து வழங்குகின்ற பொழுது அதில் இருக்கின்ற குறியை உங்களுக்கு தெரியும். அது ஒரு மேசாக இருக்கும், அதனை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதனைத்தான் நாங்கள் இன்று வரையப் போகின்றோம். சரி, வரைந்து பார்ப்போமா? இப்பொழுது முதலில் இப்படி நாங்கள் இப்படி வட்டம் வட்டமாக இந்த கோட்டை நாங்கள் வரைய வேண்டும், சரியா? இன்னும் நீளமாக வரையுங்கள் பார்ப்போம். சரி, போதும். அதற்கு அடுத்ததாக மற்ற இந்த மேல்புறமாகவும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இப்படி கோட்டை வளைத்து வளைத்து வரைய வேண்டும். இந்த பக்கமாகவும் நாங்கள் அப்படி செய்யலாம் தானே? சரி, அப்படியே நாங்கள் இப்பொழுது வரைகின்றோம். வட்டம் வட்டமாகத்தான் அந்த கோட்டை நாங்கள் வரைந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த மேல் பகுதியிலும் கூட அதே வட்டமாக நாங்கள் இந்த கோட்டை வரைந்து கொள்ள வேண்டும். எனவே எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் எதனை வரையப் போகின்றோம் என்று. அடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த இடத்திலிருந்து நாங்கள் நேராக இப்படி கோட்டை வரைகின்றோம். அதற்கு அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும், லேசாக ஒரு வளைவை நாங்கள் ஏற்படுத்தி இந்த வடிவத்திலே வரைய வேண்டும். இன்னும் நீளமாக வரையுங்கள் பார்ப்போம், இந்த 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 இடம் வரை. சரி, அதற்கு அடுத்ததாக இப்படி நாங்கள் என்ன செய்யலாம், ஒரு வளைவாக அந்த கோட்டை வரையலாம், இப்படி இந்த இடம் வரை, சரியா? அதற்கு அடுத்ததாக மிகவும் இலகுவானது, இப்படி நேராக அந்த கோட்டுடன் இணைக்க வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு விளங்கியிருக்கும் நாங்கள் எதனை வரைந்திருக்கின்றோம் என்று. நத்தால் மரத்திலே நத்தால் தாத்தாவிலே இருக்கின்ற அந்த சின்னம் தான், மேசைத்தான் நாங்கள் இங்கு வரைந்திருக்கணும். அதுக்கு அடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இப்படி மீண்டும் வளைவாக ஒரு கோட்டை வரைய வேண்டும். அழகம், அழகு, பிரமாதம். அடுத்ததாக இப்படி நாங்கள் வளைவாக மற்றொரு பக்கத்திலே வரைய வேண்டும். பிரமாதம், பிரமாதம். இப்பொழுது இந்த மேஸ்தானே இந்த இடத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், சிறிது சிறிதாக இப்படி கோடுகளை வரைய வேண்டும். மிகவும் இலகுவான விடயம். பிரமாதம், பிரமாதம். ரைட், ரைட். சரி, நாங்கள் இப்பொழுது மேசை வரைந்து விட்டோம், இனி நிறந்திட்ட போகின்றோம். நத்தார் காலம் வந்தால் எந்த நிறங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரும்? ஓஹோ, சிவப்பு, பச்சை நிறம். சரி, இந்த இரண்டு நிறங்களும் தான் நத்தாரை ஞாபகப்படுத்துகின்ற நிறங்கள். சரி, இப்பொழுது எடுத்துக்கொள்ளுங்கள் சிவப்பு, பச்சை உங்களிடம். முதலில் நாங்கள் சிவப்பை வைத்து நிறந்திட்டுவோம், சரியா? இப்படித்தான் நாங்கள் நிறந்திட்ட வேண்டும். சரியா? சரி சரி, அப்படி என்றால் நாங்கள் வரைந்து விட்டோம்.
மிகவும் அழகாக இதனை வரைந்திருக்கின்றீர்கள். நீங்களும் கூட இப்படி வரையலாம் எங்களுடைய டிபி கிட்ஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்து. இதனை காட்டுவோமா நாங்கள் இப்பொழுதும்? இங்க பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றது என்று. மிகவும் பிரமாதம். எங்களுடைய லக்ஷி தான் இதனை வரைந்திருக்கின்றார். எனவே இப்படியான நிகழ்ச்சியோடு நீங்களும் இணைந்து உங்களுடைய ஆக்கத்திறனையும் வெளிப்படுத்த முடியும். நீங்களும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் லக்ஷி உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிது. ரொம்ப சந்தோஷம். சரி, அப்படி என்றால் எல்லோருக்கும் நத்தார் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். ஆமாம், நத்தார் வாழ்த்துக்கள். எனவே எல்லோருக்கும் நத்தார் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம். பாய் பாய்.